சரி, இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க இமயமலையில இருந்து டைரக்டா சிங்கப்பூர் வந்துட்டீங்க. ஆமா ஆமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இமயமலையில எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்க? ரொம்ப குளிரா இருந்தது, ஜில்லுன்னு இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னும் ஆக்சுவலா நவம்பர்ல போனதுனால ஏதோ பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். டிசம்பர் ஜான்ல எல்லாம் போனா ஃப்ரீசிங் கண்டிஷன் தான். இப்பவே ஆல்மோஸ்ட் அங்க வந்து பனிப்பாறைகள் அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சில்னஸை ரொம்பவும் தாங்க முடியாம லெஃப்ட் கால்ல ஒரு லைட்டா பெயின் வர அளவுக்கு ஆயிடுச்சு. காரணம் என்ன, அவ்வளவு சில்னஸ். சாதாரணமாலாம் யாராவது போனாங்கன்னா ஒரு, ஏன்னா ஆல்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி அங்க, ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக வந்து பிசிக்கல் கண்டிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அங்க வந்து பயணம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலெல்லாம் போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்னதான் ஜாக்கெட்டை கவர் பண்ணாலும் கூட அதை கடந்து வந்து உங்களோட காலில் வந்து ரொம்ப சில்னஸ் ஃப்ரீசிங் கண்டிஷனா இருக்கும். ஸோ அங்கிருந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள். ஏன்னா என்னதான் நம்ம உடல் அளவில் ஃபிசிக்கலி சில சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட, பட் நான் பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் தவம் செய்து அங்கே இருக்கக்கூடிய நிலப்புராணனாக இருக்கட்டும், ஆகாய புராணனாக இருக்கட்டும், நீர் புராணனாக இருக்கட்டும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த ஐந்து பஞ்சபூதங்களின் தத்துவத்தையும் அந்த 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 ஆற்றலையும் உணரணும்னா இமயமலை தான் ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இமயமலைனா ஏதோ கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர், ஃப்ரெஷ்ஷான தண்ணி, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை நம்மளால அங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனாலதான் அடிக்கடி அங்க ஓடி போயிடுறது. ஏன்னா நம்ம இத்தனை பேருக்கு தீட்சை கொடுக்கறதுனால அந்த ஆற்றலை ரீகெயின் பண்றதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதனாலதான் எல்லா வீடியோலையும் நான் ஹிண்ட் கொடுப்பேன், இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க அடிக்கடி வரணும், பயணம் பண்ணணும், டிராவல் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க வந்து ஃபுல் முழுக்க முழுக்க வந்து நீங்க கிரகிக்க முடியும் அப்படின்னு வந்து நான் நிறைய ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஒருவேளை இமயமலை போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட எந்த மாதிரியான இடங்களுக்கு போலான்னு பாத்தீங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான இடங்களுக்கு போலாம். அங்கேயே வந்து அவ்வளவு ஆற்றல் அதிகமாக வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காப்புல? எங்க சொல்றீங்க? இமயமலையிலேயே ஒரு வழிகாட்டி. அவரை சொல்றீங்களா? பைரவர் நாய், நாய சொல்றாரு. அதாவது வீடியோ கூட போட்டிருந்தேன் ரீசெண்டா, எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில். இந்த வார்த்தையை கவனிக்கணும், எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில், உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையையும் ஆற்றலையும் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட இறைவன் கொடுத்தருள்வான் அப்படின்றாங்க. அப்படின்றப்ப எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றக்கா ஒரு உயிருக்கு நம்ம நல்லது பண்றதுல ஹெல்ப் பண்றதுல, எல்லாருக்கும் உணவு கொடுக்குறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஹெல்ப் பண்றோம். அதுல நாய், பன்றி, கழுதை, புலி, மானு, தேனு, எதை வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம உதவி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம வழி தெரியாம இருக்கிறப்போ, தவிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த நாயை நாங்க கூப்பிடல, எதுவுமே பண்ணல, எங்களை பார்த்தோன்னே வேக வேகமா கூட வந்து நின்றுட்டு, அது அந்த நாய் பக்கத்துல அந்த ஏரியால போறதுக்கு பயப்படுறானுங்க. ஏன்னா அது கொஞ்சம் அவ்வளவு ஒரு டெரரான பீஸ் போல அது. ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மூலையில இருந்து 7-8 கிராமங்கள் மலை மேல தாண்டி வந்து, சரியான லாங் டிராவல் அது, 7 கிராமங்கள் தாண்டி வந்து 7-8 கிலோமீட்டர் டிராவல் வந்து நின்று கூடவே அந்த மலை மூடுகள் எல்லாம் ஏறி, ஆறு மேல ஏறி, ரொம்ப கஷ்டமான பாதையெல்லாம் போய் மேல இருந்தா கீழே விழுந்தா ஆல் ஸ்பாட் அவுட், அந்த மாதிரியான இடங்கள்லாம் டெக்னிக்கா கூட்டு போய் வழி காமிச்சது அந்த பைரவர் தான். முழுக்க அங்க வந்து ஜம் தக்னி ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அவரு, அங்க அவர் தவம் செய்த ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அந்த நாய் படுக்குறாரு, எங்கேயுமே படுக்க மாட்டேங்குது. அதுதான் அதோட எல்லை, அந்த எல்லையை தாண்டி அது வர்றது கரெக்டா அந்த இடத்துக்கு நாங்க வந்தோம்னா அங்க இருந்து வழிகாட்ட ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு ஓப்பனான உண்மையை சொல்லல, பட் மக்களுக்கு இந்த இடத்துல நீங்க கேட்டதுனால அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். விலங்குகள் மூலியமாக இந்த சிவாம்சம் பெற்றவர்கள், ஈஸ்வர அம்சம் பெற்றவர்கள் வந்து குறிப்பா நாய் மூலியமாக வந்து நமக்கு வந்து துணையா வழிகாட்ட வருவாங்க. சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அவர் இருக்கிறதுனால, சிவனோட அனுகிரகத்தை அவர் பெற்றதுனால, அந்த நாயோட உடம்புல அதை ஆட்கொண்டு நமக்கு வழிகாட்டும் ஒரு பயணமாக அவர் வந்து கூடவே வந்தார். அது நல்லா உணர முடிஞ்சு, நல்லா நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்க பாருங்க செல்லக்குட்டி, இங்க பாருங்கன்னா அது மதிக்கவே மதிக்காது, போட்டோக்கெல்லாம் போஸே கொடுக்காது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அது பாட்டுக்கு போக அது பாட்டுக்கு வரும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், எல்லாம் பண்ணும், ஆனா வந்து அந்த ஷோயிங் ஆஃப் மென்டாலிட்டி அந்த டாக்கு கிடையவே கிடையாது, தன்னை காமிச்சிக்கவே காமிச்சிக்காது, அது பாட்டுக்கு போகும், அந்த மாதிரியான ஒரு தன்மையில இருந்த ஒரு டாக். ஸோ அதனுடைய அனுகிரகமும் கிடைச்சதுன்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டிராவல் தான் ரீசெண்ட் இமயமலை ட்ரிப். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. ஸோ இப்ப நான் வந்து கியர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஐ வாண்ட் டு கோ இன் டு த பரம்பூர் ஃபவுண்டேஷன். ஓகே டன். இப்போ
நிறைய பேரு இந்த 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 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, சோ அதே மாதிரி ஒருத்தன் வளர்ந்து வரானா பொறாமப்படுறவங்க நிறைய இருக்காங்க. சரி, சோ இந்த வயசுல ஒரு என்ஜிஓ நடத்துறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. சரி, எப்படி அதை வந்து எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நடத்துறீங்க, எப்படி சேலஞ்சஸ் அதை ஃபேஸ் பண்றீங்க? நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், ஏன்னா ஒருத்தன் வளர்ந்தானா அவனை எப்படியாச்சும் அடிச்சு உட்கார வைக்கணும்னு தான் பாப்பாங்க. ஆமா, அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? முதல்ல இதை நான் என்னுடைய வளர்ச்சியா பாக்கல. காரணம் என்னன்னா, அது நிகழ்த்துது அப்படின்னா அது முன்னாடி யாரும் நிக்க முடியாது, அதுதான் உண்மையான விஷயம். ஸோ என்னுடைய வளர்ச்சியை நான் என்னுடைய வளர்ச்சியா பார்க்கல. எங்கேயோ சினிமா துறையில இருந்த ஒருத்தனை தூக்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான ஞானத்தை கொடுத்து இந்த பாதையில பயணம் பண்ண வச்சு இதன் மூலியமா மக்களை கனெக்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்றான். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், அதை நிகழ்த்துது. இதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் கடைசி வரைக்கும். அவ்வளவுதான் என்னுடைய பொறுப்பா நான் நடக்கிறேன். அவங்க நடத்துறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை? எல்லா பொறுப்பையும் அவங்க மேல போட்டுட்டேன். நல்லது நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம், கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம்ன்றப்ப நமக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் கூட மக்கள் வந்து புரிந்து கொள்ளாத மக்கள் 1008 விஷயம் பேசதான் செய்வாங்க. அவங்க அவங்க அறிவுக்கு பேசுவாங்க, அவங்க அவங்க புரிதலுக்கு பேசுவாங்க, புக்கு படிச்ச நாலேஜ்ல பேசுவாங்க, அடுத்தவங்க கிட்ட தெரிஞ்ச விஷயங்களை பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த காலகட்டம் அந்த மாதிரியான காலகட்டம் தான். சரி, டக்கு நான் ஒரு மாற்று, நான் பெரிய ஞானத்துக்கு உலகத்துக்கு வந்து நான் ஞானத்தை போதிக்க போறேன்னா புரிந்து கொள்பவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 1.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்றைய நிலைமைக்கு இருக்கிறாங்க, 180,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க, ஒரு 2.5 கோடி பேருக்கு மேலே இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. அப்படின்னா இந்த 2.5 கோடி பேர் திருந்தணும்ன்ற நம்ம விருப்பப்பட்டாலும் கூட இன்னைக்கு யாருமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்ப என்ன இந்த நாம் பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் முழுதாக தெளிவானாலும் போதுன்ற தன்மையில் நான் இருக்கிறப்ப நான் ஆல்ரெடி ஐ மீன் பிளிஸ். என்னோட இலக்கை நான் பெருசா வைக்கும் போது நான் கஷ்டப்படுறேன். எனக்கு இலக்கே கிடையாது, நான் பிரசன்ட்ல வாழ்றேன்னு நினைக்கிறப்ப எனக்கு என்ன இலக்கு? எனக்கு இலக்கே பிரசன்ட்ல வாழ்றதுதான் இலக்கு. ரெண்டாவது, பிரசன்ட்ல வாழும் போது என்னுடைய எதிர்காலம் வந்து தானாகவே சீரமைக்கப்பட்டு விடுகிறது. யோகானந்த பரமஹம்சர் அதான் சொல்றாரு, எஸ்எஸ்ஒயின்னு சொல்லுவாங்க. சாரி, எஸ்எஸ்ஒய் கிடையாது, அது சித்த சமாதி யோகா. அவர் இருந்தது வந்து லகரி மகாசாயர், யோகானந்த பரமஹம்சர். அவர் வழியில வந்தவங்களுக்கு தெரியும், அதாவது மகாவதார் பாபாஜி வழியில வர்றவங்க அவங்க. யுக்தேஸ்வர்கிரி அவர் என்ன சொல்றாருன்னா, யோகானந்த பரமஹம்சர், டோன்ட் வரி அபவுட் யுவர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், ஜஸ்ட் லிவ் இன் த பிரசன்ட், யுவர் ஃபியூச்சர் வில் பி டேக்கன் கேர் அப்படிங்கிறார். எவன் ஒருவன் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்கிறானோ எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்காது, இறந்த காலத்தை பற்றிய வருத்தமும் இருக்காது. பிரசன்ட்ல அவன் வாழும் போது, இப்ப இந்த சுச்சுவேஷன்ல பிரசன்ட்ல வாழ்றதுன்னு இப்ப பேசணும்னு நினைக்கிறேன், பேசுறான், அவ்வளவுதான் பேசணும். இந்த நேரத்துல உட்காந்துட்டு நைட்டு நமக்கு டாக்ஸி கிடைக்குமா கிடைக்காதா, ஐயோ நான் நம்ம ஷோக்கு வந்து ஆளுங்க வருவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி நம்ம இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம், யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், இன்றைய இந்த சூழ்நிலையில நான் வாழக்கூடிய தன்மை இழந்துடுறேன். அப்ப எப்ப நான் பிரசன்ட்ல வாழ ஆரம்பிக்கிறேனோ என்னுடைய எதிர்காலம் தானாகவே சரி செய்து விடும். மிக அழகாக அற்புதமாக தப்பா நடக்கிறது கூட அருமையா நடந்துரும்ன்ற